ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை கிராஃப்ட் புக். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய கிராஃப்ட் திங்ஸ் எங்கே வந்து அடுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் என்னென்னலாம் வச்சுருக்கேன்றது தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் என்ன வச்சுருக்கேன்னு போட்டிருக்கேன், ஆனால் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் நிறைய வந்திருக்கோம்ல, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் எப்படி அடுக்கி வச்சுருக்கன்றதையும் காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுதான் வந்து மொத்தமாக இங்கே அடியில் இருக்கிறது தான், வேணால் பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கீழே இருக்கும். கீழே இருந்தோம்னா நான் இங்கே தான் உட்காந்து பண்ணுவேன். கீழே உட்காந்து பண்ணுறதுனால, கீழ் ஷெல்ஃபில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கீழ் ஷெல்ஃப் காலியாக இருந்ததுனால இந்த ஷெல்ஃபில் தான் நான் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து பார்த்தோம்னா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்கும். ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஒரு எல்லோ கலர் வந்து வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து பக்கத்துலேயே சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டெக்கரேட்டிவ் டிசைன் டேப் வச்சுருக்கோம்ல, அது இருக்குது இதில். ஓகே, அது இருக்குது. அடுத்து வந்து இந்த சைடு வந்து அப்படியே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே காமிச்சிடுறேன். இங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து செஞ்ச ட்ரைபேடு. இது கொஞ்சம் உடஞ்சிருக்கு. க்ளூ கன் யூஸ் பண்ணும் போது தான் இதை ஒட்டணும். கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, ஆனால் வெயிட்டு தாங்கும் இன்னும் வரைய. இது மேலே ஃபோன் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும். நான் இங்கே வச்சு எடுக்கும் போது நான் இப்படி வச்சுப்பேன். இப்படி வைக்கும் போது இந்த இடம் ஃபுல்லாக தெரியும். இதுதான் இந்த ட்ரைபேடு. ஓகே, இப்போ இதை எடுத்து இங்கே இதை ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு பிறகு பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டுலாம் இருக்கும். இது என்ன தட்டுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்குன்னு சொல்ல முடியாது, யூஸ் அண்ட் த்ரோ தட்டு. நம்ம கோவிலுக்கெலாம் போனோம்னா அதில் பிரசாதம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி தட்டு இருந்துச்சு ப்ராஜெக்ட் பண்ணும்போது, அது ஒன்று இருக்குது. இது வந்து பெயிண்ட் பேலட்டாக நம்ம காமிச்சிருப்போம், அந்த பிளேட்டு தான் இது சைடில் வச்சுருக்கிறது. அடுத்து வந்து இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் இருக்குது. இது வந்து யூடியூப் நோட்டு தான், என்னோடய யூடியூப் நோட்டு தான் இது. அதுதான் வச்சுருக்கேன் அப்படியே. அப்புறம் ஒரு பேனா எழுதுறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம இந்த க்ளூகன்லாம் வாங்கும் போது வரோம்ல அந்த அட்டை, இந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த கர்ச்சீஃபு, இது வந்து ஒரு கர்ச்சீஃப் பாக்ஸு. இதில் இருக்கிற அந்த கிளாஸ்லாம் இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். இதை அதுக்காக கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ்லாம் இந்த பாக்ஸ்லாம் இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது அவ்வளோதான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இது சைடில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்தோன்னே இருக்குது. இந்த பெரிய இதில் வந்து ஒரு சில சிசர், இதில் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள்லாம் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த பெரிய சிசர் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பெரிய ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது காலி ஆயிடுச்சு, அப்படியே வச்சுருக்கேன். பெயிண்ட் ப்ரஷ் போட்டு எடுத்துக்கலான்னு. நெக்ஸ்ட்டு இதை தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபெவிகால், 20 ருபி ஃபெவிகால். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பிளாக் வந்து மார்க்கர், பிளாக் மார்க்கர். நெக்ஸ்ட்டு ஒரு பென்சில், ஒரு எரேசர், அப்புறம் வந்து கட்டர் இருக்குது. அடுத்ததான் வந்து ஹோம் மேடாக ரெடி பண்ண பெயிண்ட் ப்ரஷ் ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபெவி ஸ்டிக்கு வச்சுருக்கேன். அடுத்து வந்து குட்டி ஸ்டாப்லர் பின் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த பாக்ஸில் பார்த்தோம்னா இருக்கும். அடுத்து வந்து இந்த குட்டி பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேப்ஸ்லாம் இருக்கும். இந்த ரெண்டு ஷைனிங் டேப் வச்சுருக்கேன். அடுத்து டபுள் சைட் டேப், நார்மல் செலோ டேப் இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஒன்று. இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்கும்னா, இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பீட்ஸ், அப்புறம் ரெண்டு கோல்டன் பால்ஸ் வந்து சும்மா எனக்கு கிடச்சதுனால அது ஒன்று வச்சுருக்கேன். இந்த மர பாக்ஸில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ரெட் கலரில் மிரர் மாதிரி இருக்கும், ஒரு பலூனில் கிடச்சது எனக்கு, அது அப்படியே வச்சுருக்கேன். அடுத்தது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸு, தூக்கி போடுற பாக்ஸ் தான். இதில் வந்து பழைய கம்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து உள்ளே ப்ரெஷ் விட்டு தான் எடுக்கணும், அதனால் அந்த பழைய கம்லாம் அப்படியே வச்சுருக்கேன்.
தூக்கி போடல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டிக்கர் பாக்ஸ்னே சொல்லலாம். குட்டி குட்டி இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்கரு. இது வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வச்சுருந்தேன், அது வந்து ஒரு கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பட்டர்ஃப்ளை, அப்புறம் இந்த பூ, இந்த மாதிரி ஹார்ட்டில் ஒன்று டிசைனாக இருக்கிறது, இதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐஸ்கிரீம் டப்பா ஒன்று இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கின கம்ஸ்லாம் வச்சுருப்பேன். புதுசாக நான் இப்போ வந்து காலி ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு புது கம்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஃபெவிகம் மாதிரி கலர் ப்ளூ ரெட் கலர், அப்புறம் ரெண்டு ஒயிட் ப்ளூ இருக்குது, ரெண்டு ப்ளூ ஃபெவிகம் இருக்குது. இதெல்லாம் புது கம்மு அப்படியே வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா மிச்சம் மீறோம்ல அந்த ஃபோம் ஷீட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து நம்ம பாப்பிட் எப்படி செய்கிறது போட்டிருப்போம், அதில் வந்து இந்த ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் தான் இதில் இருக்குது பாதி. மீதெல்லாம் சும்மா கட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மினி ஷாப்பிங் பார்பிடால் மினி ஷாப்பிங் கிராஃப்ட் ஷாப்பிங் வச்சோம்ல, அதில் வந்து கட் பண்ணது பீசஸ் போக மீதி இருக்குது. இது வந்து ஃபோம் ஷீட்டுக்குனே தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வாங்கினோம்ல, ரிவ்யூ பண்ணியிருந்தோம்ல அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷு. அதுக்கப்புறமா இது வந்து கேமல் பிராண்டோட அந்த போஸ்டர் கலர். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இருக்கும், நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுல் வந்து நம்ம பெயிண்டிங்க்கு வந்து தண்ணி வைப்போம்ல அந்த பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம், மிக்சிங் பவுலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு சின்ன கிளாத் இருக்குது, எதுக்காவது துடைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெரிய கலர் பேப்பர், இது வந்து அதுக்கு முன்னாடி ப்ரௌன் கலர் பேப்பர் ஒன்று இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு அந்த வாங்கினோம்ல அந்த கலர் பேப்பர். அடுத்ததாக இங்கே வந்து ஒரு மூணு ஃபைல் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட்டும் நார்மல் ஃபோம் ஷீட்டும் நம்ம சிங்கிளாக வாங்கியிருப்போம்ல அது இருக்குது, கிளிட்டர் ஃபோம் ஷீட்டும் நார்மல் ஃபோம் ஷீட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலில் வந்து பார்த்தோம்னா ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லாக. இது வந்து அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஸ்டிக்கர், நெக்ஸ்ட்டு ஒரு பிரின்சஸ் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், அடுத்து ஒரு ரோஸ் ஸ்டிக்கர், நெக்ஸ்ட்டு வந்து மூணு ஸ்டிக்கர், ரெண்டு ஸ்டிக்கர் இருக்குது. இது மூணு ஸ்டிக்கர் இருந்துச்சு, டோருக்கு பாருங்கள் பின்னாடி தள்ளிட்டம் போல் இருக்குது. ஹார்ட்டின் ஸ்டிக்கர், அப்புறம் இந்த ஹார்ட்டின் ஸ்டிக்கர், அப்புறம் வந்து ஹலோ கிட்டி ஸ்டிக்கர், சின்சான் ஸ்டிக்கர், இது மூணும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வாங்கணும் நம்மளுக்கு, இதுவுமே இருக்குது. அடுத்த ஃபைல் வந்து கடைசி ஃபைலில் தான் வந்து நான் வந்து லைவ் போடும்போது காமிச்சிருப்பேன் என்னோடய ட்ராயிங்ஸு ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது இதில். அடுத்து இதில் வந்து கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்து இந்த பாக்ஸில் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு துணி பாக்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன் இருக்குது. ஜங்ஷன் பாக்ஸு ஒயர் பாக்ஸ் வச்சுருந்தேன், அது தூக்கி வேற எங்கேயோ வச்சிட்டேன். அடுத்து இது வந்து க்ளூ கன்னு க்ளூ ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில். அடுத்து கீழேயும் அதே பாக்ஸ் தான் இருக்குது, பட் பிங்க் கலரில் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் பாக்ஸில் வந்து நான் செஞ்ச ஒரு ஆர்கனைசர் மாதிரி இருக்கும், இதுதான் கிராஃப்ட் ஷாப்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு இப்பியில் வரும்ல அந்த கிஃப்ட்டு மாதிரி, அது ரெண்டு, அப்புறம் இன்விடேஷன் அட்டை ஒன்று வச்சுருக்கேன், அப்புறம் ஜெல்லி வந்து நம்ம வாங்குவோம்ல அந்த ஜெல்லியோட கேப் வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ இதுதான் இருக்குது இந்த பாக்ஸில், கொஞ்சம் ரீயூஸ் பண்ணக்கூடிய பொருள்லாம் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து மழையெல்லாம் பெஞ்சதுனால இந்த மாதிரி இருக்கு. நான் அதை வந்து எடுத்து ஒழுங்காக வைக்கலை இல்லாதனால அப்படி தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்க்கலாம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு நோட் இருக்குல்ல, இந்த நோட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு இப்போ இது வந்து ட்ராயிங் நோட் தான், அதே ட்ராயிங் நோட் தான், அந்த டைரியும் அதே தான், அந்த காமிக்க வேண்டாம் அது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, இது வந்து குட்டி பாக்ஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா பனானா மாதிரி ஒரு எரேசர் இருக்குது, அடுத்து வந்து ஆப்பிள் மாதிரி ஒரு எரேசர், நெக்ஸ்ட்டு சோட்டா பீம் வந்து ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது, கொஞ்சம் ஒரு நாலு ஸ்டிக்கர் அதில் இருக்கும் அந்த பேக்கெட்டில். இது குட்டி பாக்ஸு. நெக்ஸ்ட்டு இது பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா இது இந்த வந்து டிரான்ஸ்பரண்ட் அந்த யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ், நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு வாட்டர் கேனோட மேல்முடி இருக்குது இதில், அதுக்கப்புறமா ரெண்டு லேஸ் இருக்குது, ப்ளூ ஒன்று க்ரீன் ஒன்று இருக்குது, இந்த கப்பில் அதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது மேலே வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்ட அந்த புது பெயிண்ட், இது வந்து இதோட இது மட்டும் உடஞ்சிருச்சு கீழே போட்டதில், இது
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பழசு பழசாக யூஸ் பண்ண அந்த பெயிண்ட் டப்பா. மூணு பெயிண்ட் வந்து நான் எடுத்துட்டேன், மீதி ஒரு பெயிண்ட் பாக்ஸ் மட்டும் கழுவி வச்சுருக்கேன், மீதி ரெண்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கழுவணும். இதில் லைட்டாக இருக்குது, அதனால நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு கழுவுவேன். அதுக்கடுத்து தான் வந்து வேக்ஸ் க்ரையான்ஸ், நம்ம வச்சுருந்த அந்த 12 கலர்ஸ் க்ரையான்ஸு. அடுத்ததாக வந்து இந்த குட்டி பாக்ஸில் வந்து ஓகே, இதில் வந்து இந்த பர்பிள் கலர் பாக்ஸில் வந்து நம்ம அதே தான் அந்த கிராஃப்ட் ஷாப் டால்க்கு செஞ்சதில் கொஞ்சம் பீஸ் பெருசு பெருசாக இருக்குது பார்த்திங்களா, இது அது. அதுக்கப்புறமா வந்து நார்மலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சில சில ஃபோம் ஷீட்ஸு, கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ்லாம் நான் இந்த மாதிரி தனியாக வச்சோம்னா நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி இதையும் தனியாக வச்சுப்பேன், தூக்கி போடாமல். பெருசாக இருக்குல்ல நிறைய பீசஸ், அதனால் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். அடுத்து அது சைட்லேயே வந்து பார்த்தோம்னா ஸ்கெட்சு இருக்குது, டோம்ஸ் ப்ராண்டோட பெரிய பெரிய ஸ்கெச்சஸ் வந்து இருக்குது, 12 கலர் ஸ்கெட்சு. அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 ஷேட்ஸ் கலர் பென்சில்ஸ், கேம்லினோட கலர் பென்சில்ஸ். அடுத்து வந்து பலூன் இருக்குது, இந்த இடத்துல வந்து எடுத்தேன் பலூனு. இதை பாருங்கள், அந்த சொன்னல அந்த பெயிண்ட்லேருந்து உடஞ்சதை கூட சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு கவர் இருக்குது, அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து கலர் பேப்பர், நான் ஹோம்மேடாக செஞ்ச பேப்பர்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட்டு பேப்பர் சின்னது அதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த கவரில். இதில் வந்து பார்த்தோம்னா குட்டி குட்டி கார்ட்போர்டு, வந்து நான் சிசர் வாங்கும்போது அந்த கார்ட்போர்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி பெரிய பெரிய கார்ட்போர்டு இதெல்லாம் இந்த கவரில் வந்து வச்சுருப்பேன். இந்த கவர் ஃபுல்லாக அதுதான் இருக்குது ஓகே. இதுலேயும் அதே இதில் வந்து பேப்பர்ஸ் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒரு பெரிய ஸ்டீல் ஸ்கேல் இருக்குது. அடுத்து வந்து அதே தான் மெஷர் பண்ணுற அந்த ஸ்கேலு. நெக்ஸ்ட்டு கடைசியாக அந்த நோட் மட்டும் காமிக்கிறோம் உங்களுக்கு. அது வந்து நான் லைவில் காமிச்ச ட்ராயிங்ஸ்லாம் தான் இந்த நோட்டு மாதிரிலாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தோம்னா அதே ட்ராயிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து அங்கே வந்து ஒரு அட்டை இருக்குது, இது வந்து கிஃப்ட்டு கவர், அவ்வளோதான். இது ரேக் ஃபுல்லாக நான் காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.